Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் நான் ராஜா பேசுறேன். இந்த வீடியோல நாம ஜாக் ட்ரூமேன் ஹீரோ நடிச்ச ஒளியாக இருக்கக்கூடிய ஷார்ட் பைட் அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? இந்த படத்தை பார்க்கலாமா இல்ல வேணாமா? இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஷார்க் பைட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெக்சிகோவில் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு ரெண்டு ஜெஸ்கி எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு கடலுக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சுறா மீனோட சுற்றுத்தலத்துக்குள்ள அவங்க வந்து தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. அந்த சுறா மீன் வந்துட்டு மாசக்கணக்கில் வந்து பட்டினியாக இருக்க மாதிரி இவங்களை சாப்பிட்டே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களை வந்து வளைச்சு வளைச்சு அடிக்குது. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சுறா மீன்கிட்ட மாட்டிட்டு அவங்க வந்து செத்து போனாங்களா இல்லை அப்படின்னா, சுறா மீனுக்கு தண்ணி காமிச்சிட்டு இவங்க வந்து வெளியே வந்துட்டாங்களா, எஸ்கேப் பண்ணாங்களா இல்லையா, இல்லை இந்த அஞ்சு பேத்தில் யார் எஸ்கேப் பண்ணாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் வந்துட்டு இந்த ஷார்க் பைட் அப்படிங்கிற இந்த படம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அந்த சுறா மீன் இருக்குல்ல, அதுதான் அந்த அந்த மீன் மீன் சொல்ல முடியாதுங்க, அந்த பெருசு சுறா மீன், அதோட அதோட அந்த அளவுகள் ஆகட்டும், அது வரக்கூடிய சீன்கள் ஆகட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அந்த மீன் வந்து வரும்போது, அந்த சுறா வந்து வரும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அதெல்லாம் எடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம பெரிய பாசிட்டிவாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாசிட்டிவான தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த அஞ்சு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்காங்களா, இவங்க அஞ்சு பேருமே வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஆக்டிங் வந்து தந்திருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது வந்துட்டு ஓகேடா பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் என்ன படத்தோட பாசிட்டிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட தமிழ் டப்பிங் வந்து உருப்படியாக இருந்துச்சுங்க. ஓரளவுக்கு ஓகேப்பா நல்லா இருக்குவா, பார்க்கும்போது புரியுது அப்படிங்கிற அளவுக்கு நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ சில டப்பிங் படத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நம்மளுக்கே என்னடா தமிழை கொலை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது தமிழ் வந்துட்டு டீசெண்டாக நல்லா வந்துட்டு டப் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் என்ன படத்தோட பாசிட்டிவாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாசிட்டிவான தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப இல்லை அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை இந்த படத்தோட பாசிட்டிவாக நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய நெகட்டிவான தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கதை இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் போய் மாட்டிக்கிட்டாங்க, இந்த சுறா மீன் வந்துட்டு கொல்ல வருது அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐயோ இவங்க வந்துட்டு எஸ்கேப் ஆயிடணும்ப்பா, இவங்க வந்துட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஆனால் நம்மளுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க செத்து தொலைட்டுங்க, இவங்கெல்லாம் உயிரோட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு வர அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு முடிஞ்ச அளவுக்கு டெப்த்து கொடுத்து அவங்க வந்து எடுத்துருக்கலாம். அந்த கேரக்டர்ஸ் ரொம்பவே நல்லவங்க மாதிரி காமிச்சு அப்படிலாம் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாவம் பா இப்படியே எஸ்கேப் பண்ணாங்கன்னா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். பட் இந்த படம் பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன போய் தொலைட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் அந்த கேரக்டருக்கான முக்கியத்துவம் தராமல் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த விஷயத்தை டெஃபினட்டாக வந்து நம்ம இந்த படத்தோட நெகட்டிவாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அடுத்த நெகட்டிவான தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு நார்மலாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு படத்துக்கு இன்னும் வலு சேர்த்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்படி இல்லை. விஎஃப்எக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் நிறைய சொதப்பி வச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பர் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தோட நெகட்டிவாக நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 out of 10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, தனியாக உட்காந்து வேறு வழியே இல்லை, போர் அடிக்குது, நிறைய படம் பார்த்துட்டேன், இப்போ பார்க்கறதுக்கு வேறு படம் ஸ்டாக்லேயே இல்லை அப்படிங்கும்போது தாராளமாக இந்த படம் நீங்கள் பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாருமே ஜாலியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இப்போயே நான் அட்வான்ஸாக ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, தொடப்பக்கட்டையிலே அடியுழுங்கிறது கன்ஃபார்ம். ஏன் அப்படின்னா, படத்தில் நிறைய 18+ சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா தனியாக உட்காந்து பாருங்கள். என்ன கேட்டால் இந்த படத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா, வேறு ஸ்டாக்கே இல்லைன்னா பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் இது தவிர நல்ல படங்களும் கூட வந்திருக்கு. விக்ரம் படமே ஹெச்டி பிரிண்டெல்லாம் வந்திருக்குங்க. ஸோ போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணிருங்க, நம்மளுக்கு இது வேணாம். ஓகேவா, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை. நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி, எல்லாம் பண்ணி விட்டு போங்க.